இப்போ சமீபத்தில் இந்த காவி துண்டை போடுறது, திருநீர் பூசுறது, சமீபத்தில் தலைவர் ஒருத்தர், பிஜேபி தலைவர் ஒருத்தர் கொண்டு போய் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்ட்ட மனு கொடுக்கும்போது ஒரு தாமரையை அங்கே சொல்லுவினாங்க. என்னென்னா, இந்த காவி, தாமரை, திருநீர் எல்லாம் களவாடின கூட்டாது, நாங்கள் களவாடின, நாங்கள் உறவாடுறவர்கள். இந்த காவிக்கு வேறு அர்த்தம். ஆக களவாடியவர்களை எதிர்த்துத்தான் நாம் களமாடுகிறோம். இதுதான் சனாதன எதிர்ப்பே தவிர இந்த உறவாடுவர்களை எதிர்த்து அல்ல என்பது தலைவர் அவர்கள் பேசிய உரையிலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிற விஷயம். இந்தியாவில் இருக்கிற தலித் தலைவர்களை நான் நன்கு அறிவேன். ஆனால் அனைத்து தலைவர்களும் சோரம் போய் இந்துத்துவ சக்திகளோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஒற்றை தலைவராக, ஒற்றை தலை நிமிர்வாக இன்று இந்திய துணை கண்டத்திற்கே அடுத்தபடியாக அம்பேத்கரின் தொடர்ச்சியாக அரசியலை நகர்த்துகின்ற ஒரு மாபெரும் தலைவராக இன்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. வணக்கம். வணக்கம். இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் நான் எவ்வளவு நேரம் எடுத்துக்க போகிறேன்றதை வச்சு என்னுடைய முகவரியை நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க. மணி விழாதான், ஆனால் மணியையும் பார்க்க வேண்டியிருக்குது. ரெண்டு வகையில் பொருத்தமாக இருக்குது மணி விழா. அந்த அடிப்படையில் மிகச் சுருக்கமாக என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து கொள்வேன் என்று தெரிவித்து கொண்டு, இங்கே பேச வரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் நம்முடைய குடந்தை அரசன் சகோதரர் அவர்கள் சொல்கிறார்கள், சுருக்கமான நேரத்தில் பேசுங்க, சுருக்கமான நேரத்தில் பேசுங்க அப்படின்னு. ஆனால் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாங்க தான். இப்போது இவங்க நேரம் எடுத்துக்கிறது பேசக்கூடியவர்களுடைய குற்றமோ குறையோ இல்லை. இந்த குற்றம் குறை யார் ஓடுதுன்னா, அங்கே ஒரு ஆளுமை நிற்குது பாருங்கள், இந்த ஆளுமையினுடைய குற்றம் அது. அதனால தான் பேச தோணுது. நானும் இங்கே திரும்பிக்கிறேன். அங்கே பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகிடும். யார் தடுத்தாலும் நிப்பாட்ட மாட்டேன். மைக்கை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் நானே பேசிட்டுருவேன் லூஸ் மாதிரி. ஏன்னா அங்கே அப்படி இருக்குதுங்க. என்ன மிஸ்டர் திருமாவளவன் கேட்டவங்கள என் அண்ணன் மிஸ்டர் திருமாவளவன் சொல்ல வச்ச ஆளுமை. அப்புறம் பேசாம நாங்க போனோம்னா கடமை தவறணும்னு அர்த்தமாயிடுமே. சொல்லுங்க. குடந்தை அரசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பண்பாட்டை பாதுகாக்கிறதுன்ட்டு. அவர்கள் யாரும் பாதுகாக்காத ஒரு பண்பாட்டை குடந்தை அரசன் என்ற அந்த குடந்தைங்கிற வார்த்தை, பண்பாட்டு வார்த்தையை பாதுகாக்கக்கூடிய சகோதரர் விழா நடத்துற. இந்த மோதிரம் போடும்போது ஒரு அன்பர் சொன்னாங்க, இந்த பாருங்கள் மோதிரம் போடுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்ட மாதிரி போடுன்னு கேமராமேன் சகோதரி சொல்கிற. அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்டது இல்லை, தாய் புலி தன் மகன் புலி தாய் சிறுத்தைக்கு போடுது. தமிழ் புலி தாய் சிறுத்தைக்கு விளையாடுது. அதுதான் மீண்டும் மீண்டும் இங்கே பேசினாங்க. நான் உங்களுடைய உளவுத்துறைன்னு எங்களுடைய அன்பர் சகோதரர் சொன்னார். நான் உங்களுடைய உறவுத்துறை. இந்த காவியம் காவியோடு சேர்த்துடாதீங்க. பாருங்க ஐயா சொன்னாங்க ரொம்ப அழகாக. சகோதரர் அவர்களுக்கு ஒரு படம் கொடுத்தேன், வந்தவுடனே புத்தர் படம் ஒன்று கொடுத்தேன். அதில் குழந்தை மாதிரி புத்தர் இருப்பார், சின்ன குழந்தையாக இருப்பார், கையில் ஒரு தாமரை இருந்தது, வெள்ளை கலரில் இந்த தாமரை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சமீபத்தில் இந்த காவி துண்டை போடுறது, திருநீர் பூசுறது, சமீபத்தில் தலைவர் ஒருத்தர், பிஜேபி தலைவர் ஒருத்தர் கொண்டு போய் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்ட்ட மனு கொடுக்கும்போது ஒரு தாமரையை அங்கே சொல்லுவினாங்க. என்னென்னா, இந்த காவி, தாமரை, திருநீர் எல்லாம் களவாடின கூட்டாது, நாங்கள் களவாடின, நாங்கள் உறவாடுறவர்கள். இந்த காவிக்கு வேறு அர்த்தம். ஆக களவாடியவர்களை எதிர்த்துத்தான் நாம் களமாடுகிறோம். இதுதான் சனாதன எதிர்ப்பே தவிர இந்த உறவாடுவர்களை எதிர்த்து அல்ல என்பது தலைவர் அவர்கள் பேசிய உரையிலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிற விஷயம். அந்த அடிப்படையில் ஆன்மீகமாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் அரசியலாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், அத்தனைக்கும் பாடம். இப்போது பரீட்சை நடந்துட்டுருக்குது. இங்கே மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. தமிழில் ரெண்டு இருக்குது, முதல் தாள், இரண்டாவது தாள். ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துலேயும் உண்டு. என்னென்னா, முதல் தாள் இருக்குது, அதில் செய்யுள் உரைநடையெல்லாம் இருக்கும். இரண்டாவது தாளில் என்ன தெரியுமா, இலக்கணங்கள் இருக்கும். இந்த செய்யுளுக்கான இலக்கணம் ரெண்டாவது தாளில் தான் இருக்குது. நான் இரண்டாவது தாளாக பார்க்கிறேன். அரசியல்வாதிக்கான இலக்கணம் அவர்கள் பாதுகாக்க வேண்டியது மட்டுமல்ல, அவர்களை நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை சொல்லி கொண்டு, எனக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம், நான் சீட்டுக்கு போயிடுவேன் என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு தெரியுமா, தமிழ்நாட்டில் உண்மையாக சொல்கிறேன், மூக்கு குடையாமல் பேசுகிற ஒரே தலைவர் இவர்தான். மூக்கு குடையாமல், யார் மூக்கு குடையிறாங்களோ அத்தனை பேருக்கு குடைச்சல் கொடுக்குற ஒரே தலைவர். எல்லாம் சொல்லுவாங்க சிம்ம சொப்பனமாக இருக்கிறான், தமிழ்நாட்டில் சிறுத்தை சொப்பனமாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்றைக்கி தூக்கம் கிடையாது. இந்த திருவடிக்குடி சாமி வேறு வந்திருக்கிறாரா, நான் பல மேடைகளை சொல்கிறது உண்டு. இங்கே ஒரு திரு, அங்கே ஒரு திரு, இந்த ரெண்டு திருவையும் பார்த்துட்டு ஒரு கூட்டம் திரு திரு. இஸ்லாமிய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த வாழ் துருப்பிடிக்காத வாழ் தெரியுமா உங்களுக்கு, ஒன்று பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அது துருப்பிடிக்காது. மூளையும் அப்படி தான்,
பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் துரு பிடிக்காது. இந்த வாழை எப்படி தான் துடு பிடிக்கும், அதுதான் துரு துருன்னு இருக்குது, எப்படி சார் துரு பிடிக்கும்? ஆ, இப்போ நீங்கள் கொஞ்சம் ஓஞ்சிருக்க மாதிரி தெரியுது, ஆனால் இது ஓஞ்சிருக்கிறது இல்லை, கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறீங்க. அங்கே ஒரு உரை இப்போ வர இருக்குச்சு, உங்களுடைய ஆர்ப்பரிப்பை நான் பார்க்கணும், அங்கே இருந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், அந்த அரசியல் இலக்கணத்தை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நீ வாழ்க்கையை நீட்டித்துக் கொடு என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்ப்புக்கு வாய்க்கின நன்றி கூறி அத்தனை மக்களுக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு சித்திக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த அளவிலே விடைபெறுகிறேன். திருச்சிட்டம் வெற்றிவேல் முருகனுக்கு அருள். எழுச்சி தமிழர் வாழும் காலத்தில் நாமெல்லாம் தமிழ் தலை நிமிர்ந்து நடமாடும் அளவிற்கு நமக்கு உரிமைகளையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் புரட்சியாளர் பேராசான் புத்தர், புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு வழங்கிய மகத்தான பெருந்தலைவராக நமது எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். உலகிற்கு இந்தியா அளித்த கொடை என்பது பஞ்சசீலம். உலகிற்கு இந்தியா அளித்த கொடை 5 ஒழுக்கங்கள். அந்த பஞ்சசீலத்தை வழங்கிய அங்கனூருக்கு தான் இந்த பெருமையை தேடித்தந்திருக்கிறது. இந்த பஞ்சசீலத்தை நமக்கு ஒழுக்க நெறியாக வழங்கியிருக்கிறார்கள் நமது ஐயா தொல்காப்பியனரும் அம்மா பெரியம்மாளும். ஆக அவர்களை நாம் வணங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 5 ஒழுக்கங்களை புத்தர் நமக்கு வழங்கினார். பாணாதி பாசா வேரமணி, அதிநாதானா வேரமணி, காமேஷு மிச்சாச்சாரா வேரமணி, மூசாவாதா வேரமணி என்று 5 ஒழுக்கங்களை பொய் சொல்லாதே, திருடாதே, புலால் உண்ணாதே, தவறாக எந்த பெண்ணையும் நோக்காதே என்று இந்த 5 ஒழுக்கங்களையும் தன் வாழ்நாளில் கடைபிடித்து இன்று மகானாக நமக்கு காட்சி அளிக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். பேராசன் புத்தர் தன் தாய் தந்தையரை விடுத்து சுகபோக வாழ்க்கையை விடுத்து இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அதே போன்று தாய் தந்தையரின் அன்பை துறந்து இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் வாழும் சமகால புத்தர் அவர்கள். அதேபோன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1956 கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களோடு தாய் சமயம் திரும்பினார். அதனை மெய்ப்பிக்கும் விதமாக 2003 மதுரை மண்ணிலே 10,000 பேருக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டி இந்த சனாதன தர்மத்திற்கு அன்றே சவுக்கடி கொடுத்தவர் நமது எழுச்சி தமிழர் அவர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்பு என்ற நூலை வழங்கினார். நமது எழுச்சி தமிழர் அவர்கள் அப்ரூட் ஆஃப் இந்துத்துவா, இந்து மதத்தை எவ்வாறு வேரறுப்பது என்று சொல்லி அந்த நூலை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆக ஒப்பீட்டளவில் மட்டுமல்லாமல் புத்தருக்கு இணையாக அயோத்திதாச பண்டிதரின் மறு உருவமாக பாபா சாஹேப் அம்பேத்கரின் தொடர்ச்சியாக இன்றளவும் நமக்காக இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்பதை இந்திய துணைக்கண்டம் உற்று நோக்குகிறது. இந்தியாவில் இருக்கிற தலித் தலைவர்களை நான் நன்கு அறிவேன், ஆனால் அனைத்து தலைவர்களும் சோரம் போய் இந்துத்துவ சக்திகளோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஒற்றை தலைவனாக, ஒற்றை தலை நிமிர்வாக இன்று இந்திய துணைக்கண்டத்திற்கே அடுத்தபடியாக அம்பேத்கரின் தொடர்ச்சியாக அரசியலை நகர்த்துகின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இன்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அவர் சாதாரணமாக இந்த மண்ணுக்காக நிற்கவில்லை, அனைத்தையும் துறந்த ஒரு துறவியாக. நாங்கள் துவராடை போட்டிருக்கிறோம், முடிச்சிட்டேன் அவ்வளோதான், துவராடை போட்டு பௌத்த துறவிகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவை. அவர் துவராடை அணியாத புத்தராகவே இன்று களமாடி கொண்டிருக்கிறார். ஆகவே சகோதரர்களே, நாம் அவரை பாதுகாக்க வேண்டும். அவர் இந்த சமூகத்தை அடைகாக்கும் ஒரு காப்பரனாக நமக்காக இங்கு இருக்கிறார் என்பதை கூறி எழுச்சி தமிழர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த மக்களை வழிபடுத்த வேண்டும். எனவே இந்த
வாழ்க்கை அவருக்கு இந்த சமூகத்தின்பால் இருக்கிற வழியை, இந்த சமூகத்தில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் நீடோடி வாழ வேண்டும், இந்த மண்ணை ஆள வேண்டும், இந்த மண்ணை ஆளும் வர்க்கமாக இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். சாது சாது சாது. ஐயா அவர்களுக்கு திருவாரூர் வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் திருமணி அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் கே எம் சரீப் அவர்கள் வாழ்த்து வழங்குவார்.